ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி அகெயின். மார்க்கெட் 24,000 சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் வந்திருக்கு. பட் இன்ட்ராடே ஃபுல்லாக அந்த செல்லிங் பயஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். நிஃப்டியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா, மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வந்து நான் எதிர்பார்க்குறேன், குட்டி கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன். அது என்ன ரீசன் அப்படின்றது சொல்கிறேன். இது முக்கியமான வீடியோ எதுக்காகனா, ப்ராடர் மார்க்கெட் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் கேப் நான் சொல்லிடுறேன். மிட் கேப் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், வீக்லி சார்ட்டு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவையும் இந்த ஷார்ட் டேர்மில் 2023லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ஸ்விங் வந்து வந்துட்டுருக்கு. மிட் கேப்பில் ஒரு ஒரு தடவையும் ரேலி ஆடுறதுக்கப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லான கரெக்ஷன் வந்து வந்திருக்கும். நான் கர்சர் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த 2023 ஸ்டார்டிங்கில் அந்த மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஸ்ட்ரெச் வந்து 42-43% ரேலியாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் கண்டினியூவாக ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லான கரெக்ஷன் வந்து வந்திருக்கும். மிட் கேப்பில் ஒரு 10% ஃபாலோ ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஈக்குவலண்டான ஒரு மூவ் வந்து ஒரு 30% ஏறி இருக்கும் வச்சுங்களேன். முன்னாடி அளவுக்கு இல்லை, ஒரு 40, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்விங் வந்து 30% ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே லெவல் ஆஃப் கரெக்ஷன் ஒரு 10% வந்து ஃபாலோ இருக்கும். சேம் டைம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சு இந்த லெவலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அதே ஈக்குவலண்டான, இதுக்கு முன்னாடி 30% ஏறிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான கரெக்ஷன் வந்ததில் அதே 30% ஏறிச்சு. இப்போ கரெக்ஷன் எதிர்பார்க்கலாமா, அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கானா? டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது வந்து ஓவர் பாத் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிட் கேப் ஸ்மால் கேப்பில் எப்போனாலும் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அது மேஜர் கரெக்ஷன் வந்து இன்னும் ரிவர்சல் ஆகலை. 15,000 கிராஸ் ஆனால் தான் மேஜர் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு திரும்பும். இப்போ வந்து ஒரு குட்டி கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன். 2023லேருந்து மிட் கேப்பில் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அந்த அப் ட்ரெண்ட் வந்து இப்போ வந்து ஓவர் பாத்தாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு அப் ட்ரெண்ட். ஸோ இப்போ கரெக்ஷன் சென்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம், எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஹையை உடச்சி ரேலி ஆச்சுல, அதுக்கப்புறம் அகெயின் ஃபால். இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் சொல்லுவோம் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ இன்றைக்கி திரும்பினதுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன். ஸோ இதுபடி பார்த்தா கிட்டத்தட்ட ஆக்சுவல் டார்கெட் ரொம்ப லாங்காக வரும். பட் இப்போதைக்கு இமீடியட் லெவல் ஆஃப் பாசிபிலிட்டி, இப்போ முன்னாடி நடந்த அந்த ட்ரெண்டோட ரேலிக்கு அப்புறம் நடந்த கரெக்ஷனோட பார்த்தா இது வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இறங்கியிருக்கோம். 4% தான் இறங்கியிருக்கும். இன்னும் ஒரு 5% மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விழுந்தால் நல்லா சப்போர்ட் எடுக்கும். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த 15,600 க்ராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல கரெக்ஷன். கிட்டத்தட்ட சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-6% இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ஒரு 1 month அப்படின்ற மாதிரி வந்து மைனர் டேம்னு சொல்லலாம். இது ஒரு குட்டி கரெக்ஷனாக எதிர்பார்க்கலாம். இதை எதை வச்சு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ரேலிக்கு அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு மைனர் கரெக்ஷன் வந்திருக்கு. இப்பயும் நல்ல ரேலி 30% ஏறி இருக்குது. இது வரைக்கும் 4% இறங்கியிருக்கு. டெக்னிக்கலாகவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கனால மைனர் டைமில் மிட் கேப் ஸ்மால் கேப், மிட் கேப் எஸ்பெஷலி ஃபாலோ ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. 15,600 கிராஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வேகமாக செல்லிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 15,000 வரைக்கும் ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து சும்மா ஸ்மால் கரெக்ஷன் தான். லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா கவலைப்பட வேண்டாம். ஒரு 10-20 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அது பாட்டம் அவுட் ஆகிடும். தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, அது பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி போகலாம், நெக்ஸ்ட் ஸ்விங் டெவலப் ஆகுது. ஆக்சுவல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. மைனர் டேர்மில் எல்லாம் ப்ராடர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் வந்துட்டு இருக்குது பார்ப்பீங்க. இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டுருக்குன்றது ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. இன்றைக்கி நிஃப்டியில் பெரிய மூவ் இல்லை, அது காரணம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நிஃப்டி பற்றி டெடிக்கேட்டடாக நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். நிஃப்டிலையா இந்த கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்கிறேன் அப்படின்றது உங்களோட கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸ்மால் கேப் காட்டுறேன். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் இதே ரேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட் வந்து ரேலி ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மிட் கேப்பை விட ஸ்மால் கேப் ரொம்ப அதிகமாக, சாரி, ஸ்மால் கேப்பை விட மிட் கேப் நல்லா ஏறிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு அவனுக்கும் வந்து இங்கேருந்து ரேலி பார்க்கும் அரவுண்டு வந்து ஒரு 6.3% வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து இருக்குது.
ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஸ்மால் கேப் பாட்டமோட இந்த இந்த ஐட்டன்னு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அந்த எலெக்ஷனோட அந்த ஹை வரைக்கும் வந்துட்டு பாட்டமோடய மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவலண்ட்டான மிட் கேப் ஸ்மால் கேப்லேயும் கொஞ்சம் பின்னாடி நாய்ஸ் இருக்கும் கண்டுக்காதீங்க. இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஈக்குவலண்ட்டாக ஒரு 6% கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து அடுத்த ஃப்ரைடே க்ளோசிங் வச்சு ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நடந்த மாதிரியே செல்லிங் வந்து நான் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் கன்ஃபார்ம் ஆகிடும். கண்டினியூவாக ஃபாலோ ஆகும். ஒரு 10-15 days வந்து கண்டினியூஸ் ஃபாலோ வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மைனர் டைம் கரெக்ஷன் தான், அதனால் வந்து ரொம்ப நத்திங் டு வரி. ஒரு குட்டி கரெக்ஷன், ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். நிஃப்டியில் ஏன் இந்த கரெக்ஷன் எதிர்பார்க்க முடியல, ஏன் வந்து அதுக்கான சாத்தியக்கூறு இப்போதைக்கு இல்லைன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் டெடிக்கேட்டாக அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ உன்னை இதை வச்சு நீங்கள் என்னப்பா பண்ணோம் அப்படின்னா, இதனால் மார்க்கெட் நீங்கள் வச்சுருக்க ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஸ்லைட்லி வந்து கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதோடய ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து அது ஃபாலோ ஆகும். கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க. ஓகே. ஸ்விங் பண்ணுறவங்க, அந்த ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே. ஸோ லெட்ஸ் சி, நாளைக்கு பார்ப்போம். இண்டிபெண்டன்ஸ் டே, நாளைக்கு மார்க்கெட் லீவு, நாளைக்கு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.